ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாழைக்காய் பொடிமாஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் நாலு பேன் வாழைக்காய் எடுத்திருக்கேன் முதல்ல இந்த வாழைக்காயோட மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணி தனியாக எடுக்கலாம் அடுத்ததாக இந்த வாழைக்காயை வேக வச்சு எடுக்கலாம் ஒரு கடாயில் இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடாக விடலாம் தண்ணி சூடாகியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்திருந்த வாழைக்காயை இந்த தண்ணியில் சேர்த்து வேக விடலாம் வாழைக்காயை குழைய விடாமல் ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் இப்போ பாருங்கள் வாழைக்காயோட தோல் நல்லாவே கலர் மாறியாச்சு வாழைக்காயும் குக்காகி வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாழைக்காயை தனியாக எடுத்து வைக்கலாம் வாழைக்காய் கொஞ்சம் சூடார்னதுக்கு அப்புறமா நம்ம இதை துருவி எடுக்கலாம் வாழைக்காய் சூடார்னதுக்கப்புறமா இதில் இருக்கிற தோலை தனியாக எடுத்துக்கோங்க அடுத்ததான் இந்த வாழைக்காயை பெரிய ஓட்டையில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வாழைக்காய்களையும் துருவி எடுத்து வச்சாச்சு வாழைக்காய் பொடிமா செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு அப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து லைட்டாக சவந்து வரட்டும் உளுந்து லைட்டாக சவந்து வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்க்கலாம் கூடவே உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை வதக்கி விடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த வாழைக்காயையும் இதில் சேர்க்கலாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் மிதமான தீயில வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இதில் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு கடைசியாக இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வாழைக்காயை பயன்படுத்தி நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய விதமான வாழைக்காய் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபியோட லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேவல் சமையல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி